ஐஸ்கிரீம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள். ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப்டி. 1971 ஆண்டு முன்பு வரை 10 பைசாவிற்கு வீதியில் ஐஸ் விற்றவர் சந்திரமோகன். சொத்தை விற்று கடன் வாங்கி 13,000 ரூபாயை திரட்டி 1971 அருண் ஐஸ்கிரீம் என்னும் தயாரிப்பை தமிழகத்திற்கு கொடுத்தார். இன்று தமிழக பட்டி தொட்டியிலும் இவருடைய தயாரிப்பான அருண் ஐஸ்கிரீம் பிரபலமாகிவிட்டது. இதை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஐஸ்கிரீமிற்கு மூலதனம் பால் கொள்முதல், பிறகு அந்த பாலையும் தொழிலாக செய்தார். 1995 ஆரோக்யா பால் என்னும் தயாரிப்பினை சந்தைகளில் இறக்கிவிட்டார். அதுவும் இவருக்கு ஒரு நல்ல வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. அதோடு நின்று விடாமல் மோர், தயிர், வெண்ணெய், நெய் என்று பால் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் சந்தையில் இறக்கிவிட்டார். எல்லாமே மக்கள் நல்ல வரவேற்பை பெற்றது. இன்று இவருடைய நிறுவனம் வருடத்திற்கு சுமார் 5,000 கோடி ரூபாய் வரை வருமானம் ஈட்டுகிறது. உண்மை உழைப்பு உயர்வு இவரை உச்சத்தில் ஏற்றியுள்ளது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.